நீங்க மிஸ்பாஸ் பாலி எப்படி செட்டர் அண்ட்ரம்ல போறதுன்னு பார்க்க போறோம். சரியா, நம்ம நார்மலா பந்து இப்ப டிஃபென்ஸ் ஆடுறாங்க, ஹைட் கம்மியா இருக்குது, அந்த பந்தை வந்து மிஸ்பாஸ் பால எப்படி அண்ட்ரமால அட்டகருக்கு எப்படி போறதுன்னு பார்க்க போறோம். மிஸ்பாஸ் பால் நம்ம போடுறோம்பா, மிஸ்பாஸ் பால யார் நம்ம அடிக்கணுமா இல்ல அந்த ரொம்ப ஓஸ் பாஸ் அடிக்கணுமா? செகண்ட் டச் எங்க நிறுத்தணும்? இங்க நம்ம போட்டில தான் நிறுத்தணும். செகண்ட் டச் அந்தாண்ட குத்தி விட்டா யார் அடிப்பா? அந்தாண்ட போட்டில இருக்கிறவங்க தான் அடிப்பாங்க. சரியா, அதனால கண்ட்ரோலா பந்து நிறுத்தணும்டா. பந்து போடுறப்ப பந்து இங்க படணும், இந்த ஏரியாக்குள்ள நம்ம கைய வைக்கிறனா இங்கதான் பந்து படணும். இங்க படக்கூடாது அண்டரம் போற பால், அதே மாதிரி நுனி கையில படக்கூடாது. அது மாதிரி பட்டா பந்து உன்ன விட்டுட்டு வெளியே போயிடும். உன் மேல கான்ஃபிடண்டா அட்டகிறான், மிஸ்பாஸ் பால் கத்துறான், பந்து போட சொல்லி கத்துறாங்கன்னு வச்சுக்கா, நீ போய் அந்த பந்தை அவங்களுக்கு கான்ஃபிடண்டா போடுன்னு தான் கத்துறாங்க. நீ அதை விட்டுட்டு அவங்க உன்னை பார்த்து நிக்கவா, நீ பந்த தூக்கி அந்தாண்ட வலைக்கு அந்தாண்ட குத்துறது கிடையாது. பந்த கண்ட்ரோலா நிறுத்தணும். நம்ம கத்துக்கிறப்பே அதை கரெக்டா கத்துக்கணும்னா பந்துக்கு நம்ம கையில கண்ட்ரோலா உக்காஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் நீ போடுற பந்து எங்கேயுமே போவாது. பிராக்டிஸ் பண்ண போறது வந்து பால் கண்ட்ரோல். நம்ம கரெக்டா அண்டரவங்கள பந்த சுத்தி விட்டு கண்ட்ரோலா ஃபர்ஸ்ட் நிறுத்த போறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம மூவ்மெண்ட்ல போய் பந்து எப்படி போறது, அடுத்தது நம்ம அட்டாக பந்து போட்டு எப்படி அழிக்கிறாங்கன்றத பார்க்க போறோம். சரியா, ஃபர்ஸ்ட் நம்ம கையில பந்து படுறதுக்கு பந்த ரோல் பண்ணி கரெக்டா பந்து கண்ட்ரோலா நிக்கிறதுக்கு பந்து போட்டு பார்க்க போறோம். நான் போடு பந்து அழகா போடுறாங்களா, அந்த பந்தை அன்றப்போ அப்படி தூக்கி சுத்தணும் அட்டகருக்கு, புரியுதா? அதே போல ஆல் ரவுண்டு ஒரு பந்து, அட்டகருக்கு ஒரு பந்து போடு, பந்து போடு. நம்மளுக்கு அந்த அன்றம் கரெக்டா கண்ட்ரோலா நின்னாதான் பந்து அடிக்கிற மாதிரியே நம்ம கரெக்டா போட முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் பந்தை போட்டு பார்ப்போம், போடு. பந்து அந்த மாதிரி ரோல் ஆகி நிக்கணும், அப்பதான் நம்மளால பந்தை கான்ஃபிடண்டா போய் அடிக்க முடியும். போது பாரு, கைய நீட்டு சுத்து, போ நீ போ, நின்னுட்டு பக்கம் பார்த்த மாதிரி லாக் ஏறிட்டு அதுக்கப்புறம் மிஸ்வாஸ் பால போடுறது. சரியா, நீ பந்திங்க வந்து போடுறப்ப நான் கீழே தட்டுவோம் பந்த, அந்த பந்த ஓடி போய் நம்ம அங்க போடணும், புரியுதா? இவங்க இந்த பக்கம் திரும்பி நிக்கிறாங்களா, இவங்க பிளாக் யாருன்னு எஸ் சொல்லுவான், எஸ் சொல்லிட்டு நான் பந்தை கீழே தட்டுவான், அந்த பந்தை ஓடி போய் அவங்க அங்கிருந்து அட்டகருக்கு போடணும். அன்றா ரெடி பிளாக் அழகா இந்த அளவுக்கு நிக்கணும், இந்த அளவு நின்னாதான் அங்க அட்டகரு போய் கான்ஃபிடண்டா அடிக்க முடியும். பந்து இப்படி சுத்தணும், இந்த ஷேப்லயே சுத்தணும், பந்து கரெக்டா அங்க போய் நிக்கிற அளவுக்கு நம்ம பந்து போடணும். பந்து ஹைட்டு குத்தியா, அப்போ வா அத்தாலோட மேல சுத்து, மேல குத்து, இப்படி நின்று ஆப்போசிட்ல நீ அதுக்கு தவிர குப்பி நல்லா ஹைட்டா குத்து, இறங்கி போய் அங்க எதுக்கு அப்புறம்
இந்த மாதிரி கிடையாது. பந்து அடிச்சுட்டே அடிச்சு வந்து நேராவே குத்த கூடாது, பந்துக்கு ஆப்போசிட்ல வந்து பந்த குத்தணும். பந்து அடிச்சுனா பந்துக்கு இப்படி வரணும் இந்த சைட்ல. பந்து கீழே அடிச்சா அந்த சைடு வந்துட்டு அதுக்கப்புறமா பந்த குத்தணும். ரெடி அந்த மாதிரிதான். நம்ம ஷட்ரு போடுறப்ப பந்தை வந்து ஃபிங்கரால போடணும்ல, அண்ட்ரம்லேயே ஷார்ட் பாஸ் போடலாம், ஐபால் போடலாம், காம்பினேஷன் போடலாம். நம்மளுக்கு அண்ட்ரம் கரெக்டாக பந்தை எடுக்க கற்றுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி பந்தை அழகாக போட்டு சூப்பராக போகலாம். நான் பந்தே கையில் எனக்கு நிற்கல, ஒரு கையில் அடிக்குது இந்த கையில் அடிக்குதுன்னா நம்மளால பந்து கடைசி வரைக்கும் போட முடியாது. நம்மளுக்கு கையில் கண்ட்ரோல் இருந்தால் தான் கரெக்டாக நீ அண்ட்ரமில் பந்து போட முடியும். கனெக்டிங் பால் விடலாம், அண்ட்ரம்லே விடலாம். இங்கேருந்து கனெக்டிங்லேயே பஸ் பாஸ் கொடுத்தாங்கன்னா பந்தை போடலாம், அண்ட்ரம்லேயே கரெக்டாக பஸ் பாஸ் கொடுத்தாங்கன்னா சூப்பராக போடலாம். அண்ட்ரமில் நம்ம மைண்ட் அதில் இருக்கணும் கரெக்டாக, நம்ம பந்து இங்கே தான் நிற்கணும், இங்கே தான் போடணும், இங்கே அட்டாக் இருக்கிறாங்க இங்கே போடணும்னு சொல்லிட்டு. அடி